வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது கண்களை உருட்டி மிரட்டி சிரித்து கொண்டே வில்லத்தனங்களை செய்தவரும் வில்லன்களுக்கே வில்லனாக விளங்கியவருமான பழம்பெரும் நடிகர் எஸ் ஏ நடராஜன் அவர்களை பற்றித்தான். 1918 மார்ச் மாதம் 16 திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் வட்டத்தில் சோமனுத்து என்ற ஊரில் அப்பாஜி செட்டியாருக்கு மகனாக பிறந்தவர்தான் எஸ் ஏ நடராஜன் ஆவார். இவருடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் ஆவர். 8 போதே நடராஜனின் தந்தையார் இறந்து விட்டதால் வாழவாடி என்ற ஊரில் வசித்த நடராஜனின் பெரியம்மாவான அம்முலம்மா என்பவரின் வளர்ப்பு மகனாக 13 வரை வளர்ந்தார் நடராஜன். உடுமலைப்பேட்டையிலும் அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலும் 6 வரை கல்வி பயின்றார். இதையடுத்து தனது அண்ணன் வீட்டில் நடராஜன் வசித்து வந்த நிலையில் 1933 கோவை எடிசன் அரங்கில் நவாப் ராஜமாணிக்கத்தின் நாடக கம்பெனி நாடகங்களை நடத்தி வந்த நிலையில் அதை கண்ட நடராஜனுக்கும் நாடகங்களில் நடிக்கும் பேரார்வம் துளிர்விட்டது. இதையடுத்து நாடக கம்பெனியில் இணைந்த நடராஜன் பெரும்பாலான நாடகங்களில் பெண் வேடத்திலேயே நடித்தார். இதனைத் தொடர்ந்து 1939 கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்த வேளையில் எம் என் நம்பியார், கோபால கிருஷ்ணன் ஆகியோர் நடராஜனுக்கு நண்பர்களாகினர். இன்பசாகரன் என்ற நாடகத்தில் நடிகர் எம் என் நம்பியாருக்கு பதிலாக, அதாவது சினிமாவில் அறிமுகமாகி எம் என் நம்பியார் நடித்த வேளையில் நாடகத்தில் நடிக்க முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் உத்தமபாதன் வேடத்தில் நடித்து முன்னேற்றமடைந்தார் எஸ் ஏ நடராஜன். இதன்பின் நடிப்பை ரசிகர்கள் வரவேற்ற நிலையில் முழு நேர நாடக நடிகராக நடித்து வந்த எஸ் ஏ நடராஜனுக்கு திரைப்படங்களிலும் நடிக்கும் ஆசையும் ஏற்பட்டது. இதனால் நாடக கம்பெனியிலிருந்து விலகி திரைப்பட வாய்ப்புகள் தேடிய நிலையில் அவ்வாய்ப்புகள் நடராஜனுக்கு கிட்டவில்லை. இதன்பின் வேறு வழியின்றி டி கே சம்மங்கி, பி வி எத்திராஜ் ஆகியோர் நடத்தி வந்த மங்கள கான சபா என்ற நாடக குழுக்களிலும், எஸ் டி சுந்தரத்தின் சகோதரர் எஸ் டி உலகு நடத்தி வந்த சேலம் பாய்ஸ் கம்பெனி ஆகியவற்றிலும் இணைந்து சில காலம் நாடகங்களில் நடித்து வந்தார் எஸ் ஏ நடராஜன். இவ்வாறு நாடகங்களில் நடித்து வந்த வேளையில் சேலம் ஃபில்ம் கம்பெனியின் கோவிந்தசாமி பிள்ளையின் அறிமுகம் கிடைத்தது. இதன் மூலம் 1942 டி ஆர் சுந்தரம் தயாரித்த சதி சுகன்யா திரைப்படத்தில் சிறு வேடங்களில் நடித்தார். அதன் பிறகு வாய்ப்புகள் கிடைக்காமல் தனது சொந்த ஊரான தாராபுரம் வந்தடைந்து மீண்டும் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே ராம்நாத் இயக்கத்தில் வெளியான கண்ணியின் காதலி என்ற படத்தில் வசந்தபுரி மன்னனாக நடராஜன் நடித்தார். இத்திரைப்படத்தின் மூலம் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி கவியரசு கண்ணதாசனும் அறிமுகமானார். இதன் பின்பு 1950 வெளியான வெற்றி திரைப்படமான மாடர்ன் தியேட்டர்ஸின் மந்திரி குமாரி எஸ் ஏ நடராஜனுக்கு 3 திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் ராஜகுருவாக எம் என் நம்பியார் நடிக்க அவரது மகனாக நடராஜன் நடித்தார். பொதுவாகவே அனைத்து சினிமா கதைகளிலும் நன்மையின் உருவமாக காண்பிக்கப்படும் கதாநாயகனின் ஆளுமைகளை நிலைநாட்ட தீமையின் உருவமாக வடிக்கப்பட்ட வில்லன் கதாபாத்திரம் தேவைப்பட்டது. இதன் தாக்கம் ஹாலிவுட் மட்டுமின்றி அனைத்து தரப்பு சினிமாக்களிலும் எதிரொலித்தது. இதனுடைய தாக்கமும் தமிழ் சினிமாவில் 1940 நன்கு வெளிப்பட்டது. இதற்கு உதாரணம் 1940 வெளியான பி யு சின்னப்பா நடித்த உத்தம புத்திரன் படத்தை குறிப்பிடலாம். அதன் பிறகு 10 கழித்து 1950 வெளியான மந்திரிக்குமாரி படத்தில் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆரை மட்டுமல்ல, மொட்டையடித்து கொண்டு ராஜகுருவாக மிரட்டிய எம் என் நம்பியாரையும் தூக்கி சாப்பிட்ட மகாவில்லனாக நடித்து தன் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தியவர்தான் எஸ் ஏ நடராஜன் ஆவார். ஆர் நாகேந்திர ராவ், ரஞ்சன், எம் என் நம்பியார், எம் ஆர் ராதா, எஸ் வி ரங்காராவ், வி கே ராமசாமி என வயதிலும் திரை அனுபவத்திலும் மூத்த 10 வில்ல நடிகர்கள் பிரபலமாகி இருந்த 50 காலகட்டத்தில் மந்திரிக்குமாரி திரைப்படத்தின் மூலம் அனைவரும் தன்னை திரும்பி பார்க்க வைத்தவர்தான் எஸ் ஏ நடராஜன் ஆவார். இப்படத்திற்கு
கதை வசன கர்த்தா கலைஞர் கருணாநிதி ஆவார். அத்திரைப்படத்திற்காக கருணாநிதி எழுதிய வசனங்கள் திரை உலகிற்கு அப்பாற்பட்டு வெளியையும் எதிரொலிக்க ஆரம்பித்தன. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த இத்திரைப்படத்தில் நடிகை மாதுரி தேவியின் வேடமே மிகவும் முதன்மையானதாகும். ஆனால் அதனையும் தூக்கி சாப்பிட்டதுதான் எஸ் ஏ நடராஜன் ஏற்ற வில்லன் கதாபாத்திரமாகும். இத்திரைப்படத்தில் முல்லை நாட்டு அரசரின் மகள் ஜி சகுந்தலாவும் மந்திரியின் மகளான மாதுரி தேவியும் உயிர் தோழிகள். அரசனை தனது தலையாட்டி பொம்மையாக வைத்திருக்கும் ராஜகுருவான எம் என் நம்பியாரின் அருமை மகனான பார்த்திபன் கதாபாத்திரத்தில் நடித்தார் எஸ் ஏ நடராஜன். பகலில் ராஜகுருவின் மகன், இரவில் கொள்ளை கூட்டத்தின் தலைவன். இத்திரைப்படத்தில் எஸ் ஏ நடராஜன் இடம்பெற்ற வசன காட்சிகள் மிகவும் அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் அமைந்திருந்தன. இத்திரைப்படத்தின் புகழ்பெற்ற பாடல்களான வாராய் நீ வாராய் மற்றும் உலவும் தென்றல் காற்றினிலே போன்ற பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாதவையாகும். வசன உரையாடல்களில் தனது வெண்கல குரலால் பளிர் சிறுபொலியை இடையிடையே புகுத்தி விழிகளை உருட்டி புருவங்களை நெறித்து காட்டி வில்லன் கதாபாத்திரத்தின் கொடூர தன்மையை தனது வசன உச்சரிப்பில் வெளிப்பட வைத்து வில்லன்களுக்கே வில்லன் என்ற உச்சாணி கொம்பில் அமர்ந்தவர்தான் எஸ் ஏ நடராஜன் ஆவார். அன்றைய கால பத்திரிகைகள் வில்லன் நடிகர் எம் என் நம்பியாரையை தூக்கி சாப்பிட்டு விட்டார் எஸ் ஏ நடராஜன் என்று அவரது நடிப்புக்கு பாராட்டு பத்திரமும் எழுதின. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து கலைஞர் கருணாநிதி வசனத்தில் வெளியான மனோகரா படத்திலும் நடராஜன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வியத்தகு வில்லன் நடிகராக பவனி வந்தார். அதன்பின் பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தவர் என்றாலும் தமிழ் சினிமா வரலாற்றில் நினைவு கொள்ள வேண்டிய முத்திரை பதித்த வில்லன் நடிகராக எஸ் ஏ நடராஜன் விளங்கினார் என்றால் அது மிக இல்லை. 30க்கும் அதிகமான படங்களில் முத்திரை பதித்த நடராஜன் 1955 தனது ஃபார்வர்ட் ஆர்ட் ஃபில்ம் கம்பெனி மூலம் நல்ல தங்கை என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். இது சற்று வெற்றியை தந்தாலும் ஏ பி நாகராஜன் கதைவசனம் எழுதி நடராஜன் தயாரித்த மாங்கல்யம் உள்ளிட்ட திரைப்படங்கள் பெருத்த நஷ்டத்தை நடராஜனுக்கு ஏற்படுத்தின. இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளான நடராஜன் மீண்டும் எழவே இல்லை. வேலைக்காரி, கைதி, மர்மயோகி, ஜமீன்தார், அழகு, ரோகிணி, புது யுகம், கோகிலவாணி, அமுதவல்லி, சங்கிலி தேவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ் ஏ நடராஜன் நடித்துள்ளார். இவ்வாறு நடிப்பின் மூலம் பல வெற்றி படங்களை தந்து வசதியிலும் புகழிலும் பொருளிலும் உச்சத்தில் அமர்ந்தாலும் தயாரிப்பு என்ற அவதாரத்தை எஸ் ஏ நடராஜன் எடுத்த பின்புதான் அதல பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டார் என்பது காலத்தின் பதிலாகவே இருந்தது. தனது 90வது வயதில் சென்னை வந்த வெளிநாட்டவரான பழம்பெரும் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் தான் பாதிவரை இயக்கிய மந்திரிகுமாரி படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளை பார்க்க மிகவும் விரும்பினார். ஆனால் அத்திரைப்படத்தின் நடிகர்களில் முத்திரை பதித்த எஸ் ஏ நடராஜன் அவர்கள் காலத்தின் கொடுமையால் மறைந்து போனதுதான் வேதனையின் உச்சம். இவ்வாறு தன் யதார்த்த வில்லத்தனமான நடிப்பின் மூலம் அனைவரின் மனதை கவர்ந்த எஸ் ஏ நடராஜன் அவர்கள் மறைந்தாலும் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய அவரது திரைப்படங்களின் மூலம் இன்றைய வில்லன்களுக்கு பாலபாடமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோன்று காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்களை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து சினிமா வரலாற்றை மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.